அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளை இனிமைமிகு நாளாக எமக்களித்த இறைவனுக்கு நன்றி கூறிக்கொன்று, இன்றைய நாளிலே மகாலயம் என்று சொல்லப்படுகின்ற இறந்த ஆத்மாக்களை சாந்திப்படுத்துகின்ற வழிபாட்டுக்குரிய காலம் ஆரம்பிக்கின்றது. இந்த மகாலய காலமானது இன்றே ஆரம்பித்து எதிர்வரும் 14ஆம் திகதி அமாவாசை தினத்துடன் நிறைவேறுகின்றது. இக்காலத்திலே இறந்தவர்களுக்குரிய வழிபாடுகளை தவறவிட்டவர்கள், செய்து கொள்ளாதவர்கள் அந்த வழிபாடுகளை செய்து கொள்வதனூடாக இதுவரை காலமும் விடப்பட்ட அத்துணை தவறுகளும் நீக்க மறந்து அந்த ஆத்மாக்களின் ஆசி கிட்டும் என்பது நம்பிக்கை. அந்த வகையிலே இல்லங்களிலே இந்த வழிபாடுகளை செய்து கொள்ள முடியாதவர்கள் இவ்வழிபாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வீரமாகாளி நல்லூர் வீரமாகாளி அம்பாள் ஆலயத்தில் அமைக்கப்பட்ட சிங்காரவேலவன் சிவகாயத்ரி சன்னிதானத்திலே இதற்குரிய வழிபாடுகள் சிறப்பாக இன்றைய நாளிலே ஆரம்பமாகின்றது. இந்த இக்காலங்களிலே, அதாவது இன்று தொடக்கம் எதிர்வரும் 14ஆம் திகதி வரை இறந்த மூதாதையர்களுக்குரிய வழிபாடுகளை, அதாவது பிண்டமிட்டு கொள்ளுதல், தர்ப்பணம் செய்தல், நெய்தீபமேற்றுதல், மோட்சார்ச்சனை செய்தல் போன்ற வழிபாடுகளை இந்த வீரமாகாளியம்மன் ஆலயத்தில் அமையப்பட்ட சிங்காரவேலன் சிவகாயத்ரி சன்னிதானத்திலே செய்து கொள்ள முடியும். அனைவரும் இக்காலங்களிலே காலை 7 மணி தொடக்கம் நண்பகல் 12:30 வரை இந்த ஆலயத்தை நாடி வந்து பிண்டமிட்டு தர்ப்பணம் செய்து தர்ப்பண லிங்கேஸ்வர பெருமானுக்கு எழுநீர் அபிஷேகம் செய்து நெய்தீபமேற்றி மோட்சார்ச்சனை செய்து வழிபாடு ஆற்றிக்கொள்ள முடியும். அதன் வாயிலாக அந்த உங்களுடைய இறந்த மூதாதைகளின் ஆத்மாக்களின் ஆசிகளை பெற்று இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்வதற்கு வழி ஏற்படுத்தி கொள்ள முடியும். எனவே அடியவர்களே, இந்த காலங்களிலே இந்த ஆலயத்தை நாடி வந்து இந்த வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இறுதி நாளான அமாவாசை தினத்திலன்று, அதாவது 14/10/2023 திகதி அன்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். ருத்ரஹோம வழிபாடு நடைபெறும். ருத்ரஹோமத்தினூடாக எம்பெருமானை திருப்தியடைய செய்து எம்பெருமான் இந்த ஆத்மாக்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்ற வழிபாடு நடைபெறும். அந்தைய நாளிலும் நீங்கள் இந்த ஆலயத்திற்கு நாடி வந்து முன்னர் குறிப்பிட்ட வழிபாடுகளை ஆற்றி அந்த ஆத்மாக்களின் ஆசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலங்களிலே ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்திலே மகேஸ்வர பூஜை என்று சொல்லப்படுகின்ற அன்னதானமும் சிறப்பாக வழங்கப்படும் என்கின்ற தகவலை அறியத்தந்து இந்த வழிபாட்டிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று வேண்டி நிற்கின்றேன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம்.